நல்லா இருமா. கீதா, நீ டாக்டர் படிக்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம எல்லா வேலையும் செஞ்சு 25 லட்சம் ரூபாய் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கேன். இப்பதான் எல்லா செலவையும் ஸ்கூல்லே ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த பணத்தை என்னமா பண்றது? எனக்கு ஒரு ஆசை இருக்குமா. என்னமா? நான் படிச்சுட்டு திரும்பி வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கணுமா? சந்தோஷமா இருக்குமா. கவலைப்படாத, இருக்கிற பணத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கி போட்டுடலாம். நீ படிச்சு முடிச்சு திரும்பி வந்ததும் அதே இடத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா கட்டி எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்கலாம். என்ன கீதா ஆசைப்பட்ட மாதிரியே இலவச ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக கையில இருந்த பணத்துல ஒரு நல்ல இடமா வாங்கி போட்டேன். அந்த சந்தோஷமான செய்திய கீதா கிட்ட சொன்னேன். கீதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் காஞ்சனா, உன் இடத்துல யாரோ டேரா போட்டு உட்காந்துருக்காங்க. காஞ்சனா, காலியா ஒரு இடம் இருந்தா போர்டு எடுத்துட்டு வந்து சொல்லிடுவீங்களே. சாபம் விட்டா 7.5 ஜென்மத்துக்கு நாம தலதுக்கவே முடியாதுடா. ஆமாங்க, அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அவங்க லேண்ட திரும்பவும் அவங்க கிட்டே கொடுத்துருங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன், இவ ஆசைப்பட்டானதான் உன் இடத்த வளைச்சு போட்டேன். இப்போ அவளே வேண்டானதுக்கு அப்புறம் உன் இடத்த நீயே வச்சுக்கோ. இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. தப்பு நடந்துருச்சியா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருப்பீங்கன்னு தெரியாமல் போச்சியா? கொஞ்சம் அவசரப்பட்டு கோபமாக நடந்துக்கிட்டேன். இந்த இந்த பத்திரத்தெல்லாம் நீ எடுத்து. சாரி ஐயா, சாரி சாரி. நானே எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்.
நம்ம வாங்கி வச்சு அடுத்த அவ இடம் சொல்லி அவ கரிஷ்டம் பாய் அத கேக்க வந்த என்ன நல்ல மாதிரி நடிச்சு நல்ல மாதிரி நடிச்சு மோசமண்டா பாய் மோசமண்டா பாய் என்னாச்சு பாத்தியா ஐ பொம்மை துப்பாக்கி இப்போ நீ உன்ன சுட்டுக்கறியா சுட்டுக்கிட்டா சுட்டு சரி சுட்டுக்கிறேன் சுட்டுக்க சுட்டுக்கிறேன் அப்படிதான் சும்மா சும்மா இருங்கம்மா நீங்க எல்லாம் விளையாடுறீங்க நீ சுட்டுக்க சுட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல வீசலாமா ஏன் மெதந்து கரைக்கு வந்து போலீஸ் கேஸ் ஆகவா பாவண்டா காஞ்சனா வாய கட்டி வயத்தை கட்டி வாங்கின இடம்னு சொன்னா அந்த இடத்துலயே புதைச்சிட்டா அவ ஆத்மாவும் சாந்தி அடையும் இவா பாவம் நமக்கு எதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துல மண்ணோட மண்ணா மக்கி போற அரவாணிய புதைச்ச இடத்துல வீடு கட்டினா அதிர்ஷ்டம்டா ஆசாசியா ஆஸ்பத்திரி கட்டணும்னு வாங்கின இடத்துல எங்க மூணு பேத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு நடந்தது நியாயமா உனக்கு நடந்தது அநியாயம்தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக என் தர்மத்தை நான் மீற முடியாது இந்த குடும்பம் அல்லாவை நம்பி வந்திருக்கு அல்லாவை நம்பி யார் வந்தாலும் அவங்கள நாங்கள் கைவிட மாட்டோம் இந்த வீட்டை விட்டு இந்த அறைக்குள்ள வா பாய் வேண்டாம் பாய் அதுக்குள்ள என்னை போட்டு அடிச்சிடாதீங்க பாய் இன்னைக்கு சித்ரா போறணும் எப்படியாவது அந்த எம்எல்ஏ சங்கரை நான் கொன்னுருவேன் அவனை கொன்னாதான் என் கீதாவுக்கு அந்த இடம் கிடைக்கும் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அங்கே ஆஸ்பத்திரி கட்ட முடியும் அவனை கொன்னுட்டு நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் பாய் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க பாய் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க பாய் வரமாட்டா அது என் மேல போட வேண்டாம் பாய் நம்ம தரம் பாய் நம்ம தரம் பாய் நான் சொல்றேன் கூட்டுவாங்க கையில கட்டுங்க நான் இந்த ஆத்மாவை கடல்ல கரைக்க போறேன் நீங்க அந்த தாயத்தை அவன் கையில இருந்து மூணு நாள் கையிலாம பாத்துக்கணும் தப்பித்தவரி காயின்னுடுச்சுன்னா போன ஆவி திரும்ப வந்து அவங்களுக்கு போந்துடும் ஜாக்கிரத வர Ja shaitani
சாமி, என் ஆளுங்க ஒவ்வொருத்தரா காணாம போறாங்கன்னு வந்து சொன்னேன். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றதா சொன்னீங்க. நேத்து கனவுல சித்ரா பௌர்ணமிக்குள்ள யாரோ என்ன கொல்ல போறதா மிரட்டுறாங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன். ஒரு அரவாணிய குடும்பத்தோட கொன்னு பொதிச்சியே, அந்த ஆத்மாதான் ஒருத்தன் உடம்புக்குள்ள புகுந்து உன் ஆளுங்களை கொலை பண்ணியிருக்கு. உன்னை கொலை பண்ண போறதா மிரட்டுறதும் அதுதான். ஐயோ சுவாமி, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்குள்ளதானே அது உன்னை கொலை பண்ண போறதா சொல்லியிருக்கு. ஆமா சாமி. அந்த ஆத்மாவை அழிக்க ஒரே வழிதான் இருக்கு. வெட்டுவாங்க நீ கடற்கரையில அரவாணிங்கள்லாம் சேர்ந்து ஒரு அரவாணிய அம்மன் மாதிரி சிலையா வடிச்சு அங்க ஒரு அக்னி குண்டம் ஏத்தி கடல்ல இருந்து அக்னி சட்டிகளை எடுத்துட்டு வந்து அதுல போட்டு அவங்க குறைகளை தீக்க சொல்லி ஆடி பாடுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நீ கொன்னு புதைச்ச மூணு உடம்புகளையும் எடுத்துட்டு போய் அந்த அக்னியில போட்டுரு. உடம்புகளோட சேர்ந்து அந்த ஆத்மாக்களும் பொசுங்கி அழிஞ்சு போயிடும். போ, சீக்கிரம் போய் தோண்டி எடுத்து எடுத்து. நீங்க அப்போ சிரிச்சப்போ கியூட்டர் மின்னல் அடிச்சு. அது இதனாலதான். அவ வேற வாய்க்குள்ள வேலி போட்டுக்கறான். இசிக்ஸ் அடிக்கும் போது லிப் கீஞ்சிருப்பது. ரொம்ப கியூட்டா இருக்கால. கியூட்டா இருக்காங்க. மாட்டிக்கின மாப்ள, நீ மாட்டிக்கின. பல்லுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து போட்டா வேலி. தள்ளி உங்க அப்பா என்ன பண்றாரு? ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு.